வெல்கம் டு ஐடெக் பிளானட் சேனல். ப்ளீஸ் கிளிக் சப்ஸ்கிரைப் பட்டன் ஃபார் சப்ஸ்கிரிப்ஷன். இஃப் யூ லைக், ப்ளீஸ் ஷேர் டு யர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யவும். வணக்கம் நண்பர்களே, நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுண்டுவிரலை வைத்து எப்படி ஜோதிடம் பார்ப்பது என்பதை பற்றி நாம் இங்கே பார்க்க போகிறோம். அதாவது கைரேகை ஜோதிடத்தில் பல முறையில் ஒரு ஒரு குணாதிசயங்கள் கூறப்படுகின்றன. ஒவ்வொரு நாட்டிலும் இது போன்ற பல ஜோதிட முறை பின்பற்றப்படுகிறது. சிலர் இதை அறிவியல் பூர்வமாக நிரூபணமும் செய்துள்ளனர். ஒரு சிலர் இந்த தொழில்நுட்ப யுகத்தில் இதெல்லாம் பொய்யும் புரட்டணும் என்று, இந்த விஷயங்கள் எப்பொழுது அழியும் என்றும் கூறுகின்றனர். இது தென்கொரியாவில் பரவலாக காணப்படும் சுண்டுவிரல் கொண்டு ஒரு நபரின் குணாதிசயங்கள் பற்றி எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்பதை பற்றி நாம் இங்கே பார்ப்போம். அவர் ஒரு ஆராய்ச்சியில் மேற்கொள்ளப்பட்டது, அவர்கள் எவ்வாறு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி நாம் இங்கே பார்ப்போம். குட்டி, அதாவது சுண்டுவிரல் தான் இருப்பதிலே மிகவும் சிறிய விரல். அதிலும் மோதிர விரலுடன் ஒப்பிடுகையில் மிகவும் சிறிய சுண்டுவிரல், சுண்டுவிரல்தான் இருப்பதிலே மிகவும் சிறிய விரல். அதிலும் மோதிர விரலுடன் ஒப்பிடுகையில் மிகவும் சிறிய சுண்டுவிரல் இருப்பவர்கள் வெக்கம் கூச்சம் அதிகம் கொள்ளும் நபராக இருப்பார்கள். புதிய நபர்கள் மத்தியில் இது தலை தூக்கி நிற்கும். இவர்கள் பெரிய கனவுகள் கொண்டிருப்பார்கள். ஆனால் கூச்ச சுபாவத்தின் காரணமாக அவர்கள் அடைய வேண்டிய உயரத்தையும் தூரத்தையும் குறைவாகவே அடைவார்கள். அடுத்ததாக இயல்பான அளவு. மோதிர விரலின் முதல் அடுக்கு அந்த கோடானது இணை அளவு சுண்டுவிரல் இருக்கும் நபர்கள் குணாதிசயம் சமநிலையில் இருக்கும். அந்த மோதிர விரலின் முதல் அடுக்கும் சுண்டுவிரலினுடைய உயரமும் சமநிலையாக இருப்பவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னா, இவர்கள் ஒருவரை பற்றி நன்கு அறிந்த பிறகுதான் மற்றவர்களுடன் பழகுவார்கள். அதே போன்று நீளமாக இருப்ப மோதிர விரலை முதல் கோடினை காட்டிலும் சுண்டுவிரல் நீளமாக கொண்டுள்ளவர்கள் மிக சகஜமாக சிரித்த முகத்துடன் பழகுவார்கள். அவர்களுக்கு எல்லாவற்றிலும் லக் இருக்காது, கடினமாக உழைக்கும் குணம் கொண்டிருப்பார். இவர்களுடன் நம்பி பழகலாம். அடுத்ததாக கீழடுக்கு. ஆள்காட்டி பெருவிரல் மோதிர விரலுடன் ஒப்பிடுகையில் சுண்டுவிரல் மட்டும் சற்றே கீழ்நிலை கொண்டிருப்பவர்கள் கனவுலகிற்குள் வாழ்பவர்களாக இருப்பவர்கள் தங்கள் கனவுகளை நிஜமாக்க மிகவும் சிரமப்படுவார்கள். மோதிர விரல் சுண்டுவிரல் ஒரே அளவில் கொண்டிருப்பவர்கள் மிகவும் அரிதானவர்கள். இவர்கள் தனித்திறன் கொண்டிருப்பார்கள், அதிக பலமும் ஆளுமை சக்தியும் கொண்டு திகழ்வார்கள். சுண்டுவிரல் மேடு சதுரமாக கொண்டிருப்பவர்கள் ரோல் மாடலாக திகழ்வார்கள். எதையும் நேரடியாக பேசுபவர்களாக இருப்பார்கள், ஒளிவு மறைவு இல்லாமல் பழகுவார்கள். அதே போன்று முக்கோணம். சுண்டுவிரல் மேடு முக்கோணம் போல் கொண்டிருப்பவர்கள் சிறந்த எழுத்தாளராக திகழ்வார்கள். மக்கள் மத்தியில் ஈர்ப்புடன் பேசுவார்கள். ஒரு கூட்டத்தில் தனித்து சிறப்பு குணத்துடன் காணப்படுவார்கள். சுண்டுவிரல் மேடு வளைந்து காணப்படுவார்கள் சற்றே அச்ச உணர்வு அதிகம் கொண்டிருப்பார்கள். அமைதியாக இருந்துவிட்டு போகலாம் என எண்ணுவார்கள். எதுவாக இருந்தாலும் டீல் பேசி முடிவெடுப்பார்கள். நன்றி நண்பர்கள், இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை பார்க்க எங்கள் சேனலுடன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.